இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க பண்டிட் விஜய் சார் அவர்கள். இன்னைக்கு அவங்க கிட்ட வந்து என்ன க்வெஸ்சன் எல்லாம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த க்வெஸ்சன் பத்தி தான் நான் வந்து கேட்க போறேன். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. சார், திருமணம் செஞ்சிடறாங்க, திருமணத்துக்கு அப்புறமா ஏதாவது விபத்து உள்ளாகி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது, இந்த மாதிரி நம்ம நிறைய இடங்கள்ல பார்ப்போம். இதற்கு வந்து ஜோதிட ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் பரிகாரங்கள்? நானே இருக்கேன். எனக்கு வந்து திருமணம் நடந்த தேதி 13/3/1995 கைதியிருந்த அனைத்து ஜோடருக்கும் தெரியும். அந்த திருமண தேதியில பஞ்சாங்கத்துல போய் பார்த்தீங்கன்னா விவாக சக்கரம் தெற்குன்னு இருக்கும். விவாக சக்கரம்னு பஞ்சாங்கத்துல இருக்கும், அதில் நிறைய நேத்திரம் ஜீவன் இப்படிலாம் இருக்கும். 13/3/1995 காலையில 7 மணிக்கு எனக்கு திருமணம் நடந்தது. அந்த வருஷம் பஞ்சாங்கமோ இல்ல சாப்ட்வேர்லயே போட்டு பாத்துக்கோங்க, அன்றைய விவாக சக்கரம் தெற்குன்னு வரும். ஸோ விவாக சக்கரம் திருமணம் முடிக்கக்கூடிய தேதியில வந்து விவாக சக்கரம் வடக்கு கிழக்கு இந்த நாள் ஓகே, தெற்கு மேற்கு ஆகாது. அந்த நாள்கள்ல திருமணம் முடிச்சவங்க நடுநாளும் ஆகாது. அந்த நாள்ல திருமணம் முடிச்சவங்க கடுமையான பாதிப்பை சந்திப்பார்கள். 3 ஆக்சிடென்ட்டை சந்திச்சிருக்கிறேன். பணம் வந்து இழக்க முடியாத பணத்தை இழந்திருக்கேன். இதுவரைக்கும் 1 கோடி ரூபாய்க்கு மேலே இழந்திருப்பேன். வட்டி கட்டினதே 50 லட்சத்துக்கு வட்டி கட்டியிருப்பேன். சொத்தை இழந்திருக்கிறேன். நடுத்தருவில் நின்றுருக்கிறேன். கோயம்புத்தூரம் மேப்பில் தான் பார்த்துருக்கிறேன். புரியுதுங்களா? இந்த அளவுக்கு அது கொண்டே விட்டுருச்சு. அப்போ திருமணம் முடிக்கும் காலத்தில் ஜோதிடர்கள் அவனைவரும் கவனிக்க வேண்டிய விஷயம் விவாக சக்கரம். பஞ்சாங்கத்தில் சும்மா நார்மலாக முகூர்த்த நாள்னு போட்டிருக்கோம். அந்த நாளை விட்டுட்டு அதில் அன்னைக்கு என்ன விவாக சக்கரம்ங்கிறத பார்க்கணும். ஸோ எல்லாத்துக்கும் விவாக சக்கரம் பார்க்கணும். ஒரு சொத்து வாங்க போனாலும் விவாக சக்கரம் விவாகத்துக்கு மட்டுமல்ல, அது சுப நாளும் கூட, நிறைய சுப நாளுக்கும் பார்க்கணும். இந்த திருமணத்தன்னைக்கே விபத்து நடக்கிறது, திருமணம் முடிச்சு பெரிய இழப்புகளை சந்திக்கிறது, நடுத்தருக்கு கொண்டு வர்றது, இது எல்லாம் அதுதான் காரணம். ஸோ விவாக சக்கரம் பார்த்து அது அன்னைக்கிங்க திருமணம் முடிக்கிற அன்னைக்கு சுப முகூர்த்த நாள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது முகூர்த்த நாளை மட்டும் எடுக்கக்கூடாது. ஆக்சுவலாக முகூர்த்த நாள்னு ஒன்று இல்லை, நம்மளாம் உருவாக்கி வச்சுக்கிட்டது தான். இந்த கிரகங்கள் இங்கே இருந்தால் அங்கே இருந்தால் அப்படி இருக்கும் இருக்குன்னு உருவாக்கி வச்சுக்கிட்டது தான். ஸோ சில பேர் சொல்லுவாங்க, நானும் எந்த நேரில் எல்லாம் நல்ல நாளே பார்க்கல கல்யாணம் பண்ணேன். அன்றைக்கி இயற்கையாகவே அவங்களுக்கு விவாக சக்கரம் நல்லா நல்லா இருந்திருக்கும். அது அவசியம் பார்க்கணும், பார்த்து பண்ணுனாங்கன்னா நல்லா இருக்கும். இது வந்து அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் எப்படியும் ஜாதகம் பொருத்தம் எல்லாமே பார்த்துதான் பண்ணலாம். பார்த்ததுக்கு பிறகுதான் பார்க்கணும் விவாக சக்கரம். அந்த திருமணத்துக்கு தேதி குறிக்கிறாங்க இல்லையா, அதுதான். இது ரெண்டும் ரொம்பவே நல்லா இருந்து அந்த விவாக சக்கரம் மட்டும் தவறுதலா இருந்ததுன்னா எப்படி இதுல உள்ள நல்லது நம்மள காப்பாத்தி விடாதா? சத்தியமா காப்பாத்தாது. அதனாலதான் திருமணம் கணவன் மனைவி பிரச்சனைன்னு நீங்க மேரேஜ் பண்ண டேட்டா கேட்கறோம். நீங்க எந்த தேதியில கல்யாணம் பண்ணீங்க, வாங்க இதுல என்ன இருக்கு, இதுல என்ன இருக்கு, அதுலயும் அதே அந்த தப்பு அதுலயும் பண்ணிருப்பாங்க. நீங்க நாங்க பொருத்தம் போ, கல்யாணம் ஆகி பிரச்சனையும் வர்றாங்கல்ல, ரெண்டு பேர் ஜாத்தையும் கணவன் மனைவி ரெண்டு பேர் ஜாத்தையும் வாங்கிட்டு குழந்தையிலேன்னு வருவாங்க, மன வாழ்க்கையில பிரச்சனைன்னு வருவாங்க, ரொம்ப கஷ்டம்னு வருவாங்க. கல்யாணம் முடிச்ச தேதியை சொல்லுங்கன்னா ரெண்டு இந்த ரெண்டு ஜாதகத்துடைய தாக்கம் அப்படி அதுல இருக்கும். நம்ம கையில ஒண்ணுமே இல்லை, புரியுதுங்களா? ஆல்ரெடி எல்லாம் பிக்சடு. ஆமா, ஆல்ரெடி பிக்சடு. இவங்க என்ன கல்யாணம் முடிக்கணும் சீரழியணும்னு, புரியுதா இல்லையா? ஏகப்பட்ட அம்மா நிறைய வாழ்க்கையில நிறைய நான் படாத அவமானம் கிடையாது, படாத கஷ்டம் கிடையாது, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, அவ்வளோத்தையும் அனுபவிச்சிட்டேன். நீ இழப்பதற்கு ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான். சரிங்கய்யா, ஒரு புதுமையான ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்கீங்க. திருமணத்துல ஏன் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இந்த விவாக சக்கரம் அப்படிங்கறது வந்து எனக்கும் புதுமையா இருந்தது. பார்த்து பஞ்சாங்கத்துல இருக்கு தாயே, இல்ல இருக்கும் பஞ்சாங்கத்தை டெய்லி நீங்க மேல நீங்க அந்த சார்ட் போட்டிருக்கோம், மேல வரிசையா நேத்திரம் ஜீவன் விவாக சக்கரம்னு போட்டிருக்கோம். அந்த விவாக சக்கரத்துல அன்னைக்கு நடு கிழக்கு கீ தே அப்படி அந்த சார்ட்டுக்கு நேரம் அந்த தேதிக்கு நேரம் அப்படி சார்ட்டுக்கு நேரம் போட்டிருக்கோம். நடுன்னு போட்டா செய்யக்கூடாது, தெற்குன்னு போட்டா செய்யக்கூடாது, மேற்குன்னு போட்டா செய்யக்கூடாது, கிழக்கும் வடக்கும் ஓகே. ஆமா, இனிமே வந்து இத பாக்காம இருக்கிறவங்க கூட இத பார்த்து ஜோதிடர் கிட்ட சொல்லுவாங்க. நீங்க ஒண்ணுல முகூர்த்த நாள்னு போட்டுருக்கோம், அந்த நாளுக்கு போய் நீங்க அந்த டேட்டுக்கு போய் விவாக சக்கரம் பாருங்க, தெற்குன்னு இருக்கும். அப்ப இதுவும் வேலை செய்யாது, அதான் வேலை செய்யும். கண்டிப்பா
சரிங்கய்யா. இப்போ அடுத்ததா வந்து இன்னொரு கேள்வி இருக்கு. அது என்ன அப்படின்னா, சில பேர் நான் ஒண்ணுமே பண்ணல, நான் வந்து நான் உண்டு என்னோட வேலை உண்டுன்னு இருந்துட்டு இருக்கேன், ஆனா எதுவுமே செய்யாம இருக்கும் போதும் எனக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வருது, நிறைய கஷ்டங்கள் வருது, செய்யாத ஒரு இதுக்கு நான் வந்து அனுபவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஜோதிட ரீதியா எதுவும் காரணம் இருக்கா? ஆமா, ஜாதக ரீதியா காரணம் இருக்கும். இன்னொருத்தர் செஞ்சது இவர் ஏத்துக்கிற மாதிரியான சூழ்நிலை எல்லாம் வரும். ஒரு அரசு துறையில அவர் வந்து கேரளத்துல இருக்காரு, அரசு துறையில ஒரு அதிகாரி கேரளத்தில், கீழே இருக்கிற ஒரு கரப்ஷன் வாங்கி சஸ்பெண்ட் வரைக்கும் ஆயிடுச்சு. சார் நான் பண்ணலை சார், அவன் பண்ணதுக்கு என்னையும் தூக்கி என்னையும் சேர்த்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சார். செய்யாத தப்புக்கு இப்போ தண்டனை அனுப்பிச்சுட்டு இருக்கேன், கோர்ட் கேஸ் நடந்துட்டு இருக்கேன், இதுக்கு ஏதாவது வழி இருக்கா சார்? சரி, நேராக சிவகங்கை டிஸ்ட்ரிக் ஆவுடையார் கோவில், அங்கே இருக்க ஈசனை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். ஒன்று, அவர் மலையாளத்துக்காரர், ஏன் அப்படின்னு கேட்குறாரு. நம்ம கொஞ்சம் ஏதாவது மலையாளம் தெரியும், என்ன தேவைச்சு ஓட்டுறது தான். அப்போ சார் வந்து நிறைய பரியாக்கிய ஸ்தலம், நிறைய பரியாக்கிய ஸ்தலம், இல்லாத ஒன்றும் ஆமாம் இருக்குன்னு காட்டின ஸ்தலம் அது. மாணிக்க வாசகர் என்ன பண்ணுறாரு, பாண்டிய மன்னன் வந்து மாணிக்க வாசகர் கையில் பணம் கொடுத்து குதிரை வாங்கிட்டு வான்னு சொல்லி கொடுக்குறாரு. வடக்கு தேசம் போய் குதிரை வாங்கிட்டு வான். இவர் என்ன பண்ணுறாரு, அந்த காசில் கோயிலை கட்டிடுறாரு. சிவன் வந்து கனவுல சொன்னோடனே காசில் கோயிலை கட்டிடுறாரு. இப்போ பாண்டிய மன்னன்ட்ட கொண்டு குதிரையை கொடுக்கணும், குதிரையை கொடுக்கணும், வேற வழி இல்லை. ஈசனை நோக்கி தவம் பண்ணி திருப்பி பிரார்த்தனை பண்றாரு. ஈசன் என்ன பண்றாரு, நிறைய புறம் குதிரையை மாத்தி அனுப்பிச்சு விட்டுறாரு. நிறைய புறம் குதிரையை மாத்திட்டு, குதிரை தான் பரி, குதிரையை மாத்தி அனுப்பிச்சிடுறாரு. அவருக்கு தண்டனை கிடைக்கிற காலகட்டத்தில் அது மாத்தி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பாண்டிய மன்னனே தன்னுடைய தவறை உணர்ந்து மாணிக்க வாசருக்கு தண்டனையை இல்லாம விடுதலை பண்றாரு. ஸோ அந்த ஸ்தலம் தான் ஆவுடையார் கோவில், நிறைய பரியாக்கிய ஸ்தலம்னு பேரு. இல்லாத ஒன்று மாற்றி சொல்கிறது. அப்போ அவருக்கு அந்த மாதிரி இருந்த பிரச்சனை இல்லாத ஒன்று, அவர் இவர் மேலே பலி வந்துருச்சு, அதுலேருந்து ரிலீஸ் ஆகணும். அப்போ ஆவுடையார் கோயிலே பிரார்த்தனை செஞ்சுட்டு போங்கன்னு சொல்லி கேஸ் விடலே போய் ஜாயின் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகே, யாருக்கு இந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டால் அப்போ அதுக்கு செய்யாத தப்புக்கு தண்டனை. கண்டிப்பா செய்யாத தப்புக்கு தண்டனை ஆகி போச்சு, வழி இல்லை. இது முன்ஜென்ம கர்மா. ஸோ அப்ப அவரை போய் பிரார்த்தனை செஞ்சுட்டு போகும்பொழுது அன்னைக்கு அந்த நேரம் அந்த கோயிலை பத்தி தெரியணும்ல, அந்த தல வரலாறு தெரியணும், அந்த கதை தெரியணும். இப்ப திருவாத ஊர்னு நம்ம சொல்றோம், திருவாத ஊர்ல மாணிக்க வாசகர் பிறந்த ஊர் அது, திருவாத ஊர். அப்ப அந்த கோயில் திருவாத ஊர்ல இருக்கக்கூடிய சிவனுக்கும் அங்க இருக்கக்கூடிய சனீஸ்வரனுக்கும் என்னங்கிற வரலாறு தெரியாமல் சொல்ல முடியாதுல்ல. ஒவ்வொரு தல வரலாறையும் நான் தேடி தேடி பிடிச்சிருக்கேன், படிச்சிருக்கிறேன் நிறைய, தேடி இன்னமும் படிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய எனக்கு தெரியாது, இன்னும் நிறைய கோயில்கள் இருக்கு. இப்போ டக்குன்னு ஒரு மங்களாம்பிகை பிராணநாதேஸ்வரர் கோயில்னா, மங்களாம்பிகை பிராணநாதேஸ்வரரை பத்தி தெரியாம நான் பரிகாரம் சொல்ல முடியாது. ஒரு அம்மா வர்றாங்க, மாங்கல்ய பிரச்சனை, வீட்டுக்காரருக்கு ரொம்ப சிவியர், அவர் ரெக்கவரி ஆகி வரணும், ரெக்கவரி ஆகி வரணும், ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க. மங்களாம்பிகை பிராணநாதேஸ்வரருக்கு வேண்டுதல் செய்து 1000 ரூபாய் காணிக்கை எடுத்து வைங்க, அம்பாளுக்கு திருக்கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க அதை எடுத்து வச்சு அவங்க வீட்டுக்காரர் ரெக்கவரி ஆகி அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு அவங்க போகிறதுக்கு முன்னாடி வர்றாங்க. ஏன் அந்த கோயில் சொன்னீங்க சார்? அப்பெல்லாம் நான் ஃப்ரீயாக இருந்த நேரம், ஏன் நீங்கள் அதை சொன்னீங்க சார்னு வந்து கேட்குறாங்க அவங்க. சரியானதுக்கப்புறம் நம்ம மங்களாம்பிகை பிராணநாதேஸ்வரர் என்பவர் நவ கிரகங்களுக்கு பிராணனை கொடுத்து காத்த ஈசன்னு அவருக்கு பேரு, அதனால அவருக்கு பேர் அவருக்கு பேர் பிராணநாதேஸ்வரர்னு பேரு. காளமா முனிவர் என்ன பண்றாரு, கடும் தவம் பண்றாரு. தவம் பண்ணி முடிச்ச உடனேயே அவர் உடம்பெல்லாம் பார்க்கறாரு, தொழு நோய் ஏற்பட்டுருக்கு. நம்ம எந்நேரமும் சதா காலமும் ஈசனையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நமக்கு போய் இந்த தொழு நோய் யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லி நவ கிரகங்களுடைய அனுமதி இல்லாம இந்த கர்மா வேலை செய்யாது. நவ கிரகத்தை கூப்பிடுறாரு, யார் அந்த வியாதி எனக்கு கொடுத்ததுன்னு கேட்கிறாரு. கொடுத்த உடனே சந்திரனும் சூரியனும் சொல்றாங்க, நீங்க முற்பிறவில் செய்த கர்மாவுக்காக அந்த வியாதி உங்களுக்கு வந்திருக்கு, நான் சதா காலமும் ஈசனையும் நினைச்சிக்கிட்டு இருக்கேன், வேறு சிந்தனை எனக்கு இல்லை, எனக்கு போய் நீ தண்டனை கொடுக்க, நீ யார் இந்த கேவலம் நவகிரகம் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்த வியாதி உங்க 9 பேருக்கு வரட்டும் சாபம் கொடுத்துட்றாரு. நவகிரகங்கள் மூர்ச்சையாகி கீழே விழுந்துடுறாங்க, முக்காலமும் ஸ்தம்பிச்சு போகுது. 33 கோடி தேவர்களும் நாரத மகரிஷியும் எல்லாரும் போய் ஈசன்ட்ட போய் இப்படி காலமா முனிவிட்ட சாபத்தினால பிரபஞ்சமே ஸ்தம்பிச்சு நிக்குது, நீங்க தான் காப்பாற்றணும். உடனே ஈசன் அம்பாள் எழுந்தருளி
என்ன முனிவரே இப்படி அவசரப்பட்டு கர்ம நற்கர்மாவையும் தீய கர்மாவையும் செயல்படுத்தக்கூடிய நவகிரகத்துக்கே தண்டனையை கொடுத்துட்டீங்களேன்னொடனே, நான் சதாகாலம் உங்கள் நினைப்பு தான் இருக்கேன், வேறு சிந்தனை எனக்கு இல்லை, கேவலம் இந்த நவகிரகம் எப்படி என்னை தண்டிக்கலாம், கேவலம் இந்த நவகிரகம் எப்படி என்னை தண்டிக்கலாம், அதனால நான் சாபம் கொடுத்துட்டேன். சரி முனிவரே, நான் அந்த நோயெல்லாம் சரி பண்ணுறேன், நவகிரகத்தை உயிர்ப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்கிறேன். சாபம் கொடுக்கறதுக்கு நீங்கள் எனக்கு வரம் கொடுத்துருக்கீங்க, விமோசனம் கொடுக்கறதுக்கு நீங்கள் எனக்கு வரம் கொடுக்கல, அதனால் நீங்கள் தான் அவங்களை எழுப்பணும். ஆனால் அவங்களை எழுப்புறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சத்தியம் வேணும், என்ன வேணும், எனக்கு ஒரு வரம் வேணும்னு காளம்மா முனிவர் கேட்குறார். உடனே எம்பெருமான் சிவபெருமான் என்ன வேணுங்கிறாரு, இனிமேல் நவகிரகத்தால் பாதிக்கப்பட போறவங்க, நவகிரகத்தால் பாதிக்கப்பட்டு கொண்டு இருப்பவர்கள், நவகிரகத்தால் இம்சையை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள், அவர்கள் வந்து நீங்க எழுந்தருளிய இந்த இடத்தில் உங்களை வந்து தரிசனம் செய்து விட்டு சென்றால் சகல தோஷமும் நிவர்த்தியாகனு வரம் கொடுத்துட்டு அப்புறம் எழுப்பி விடுங்க, அப்படியே ஆகட்டும்னு வரம் கொடுக்குறாரு. ஈசன் தன்னுடைய பிராணனை கொடுத்து நவகிரகத்தை காத்ததால் பிராணநாதேஸ்வரர்னு அவருக்கு பேர். இந்த சம்பவம் குலோத்துங்க சோழனுடைய மந்திரியுடைய கனவுல போய் ஈசனும் அம்பாலும் சொல்றாங்க, இந்த மாதிரி இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இந்த இடத்துல கோயில் கட்டுன்னு. குலோத்துங்க சோழன் இமயம் நோக்கி சென்ற காலகட்டம் அது. அப்ப மந்திரி என்ன பண்றாரு, ராஜாவை கேட்காம ஈசனே சொல்லியாச்சுன்னு கஜானிலிருந்து பணத்தை எடுத்து கோயிலை கட்டுறாரு. குலோத்துங்க சோழன் திரும்பி வர்றாரு, நான் ஊருக்குள்ள நுழையும் போது கோயில் வேலை நடந்துட்டு இருக்கு, யாரா கோயில் கட்டுறா, நாட்டுக்கே ராஜா நான், எனக்கு தெரியும் கோயில் கூப்பிடு மந்திரிங்கிறாரு. ஏதியா கோயில் காசு கட்டுற, ஏதியா காசு, எப்படியா கோயில் கட்டுற, கஜானா காசுல இருந்து எடுத்து கட்டுறேன், கோயில் கட்டுறேங்கிற பேர்ல கமிஷன் பண்ணி உள்ள உள் கமிஷன் அடிச்சுக்கிட்டு இருக்கியா நீயே, எங்க கனவுல சோழ பேரரசு கட்டாத சிவாலயம் இல்ல, எங்க கனவுல வந்து சொல்லாத ஈசன் உன் கனவுல வந்து சொன்னார் பொய் சொல்றியா, சிறச்சேத பண்ணி மந்திரியை கொண்டு கலத்து விட்டுங்கிறாரு. அந்த மந்திரியுடைய மனைவி துணைவியார் போய் சிவனும் அம்பாளும் எழுந்தர இடத்துல போய் தாழி பிச்சை கேட்டு அந்த அம்பாள் உருள்றாங்க, கரெக்டாக அவருடைய தலையை துண்டிக்கிறாங்க, தலை வந்து உடலோ ஒட்டுது, மந்திரியுடைய உடலோட ஒட்டுது. உடனே குலோத்துங்க சோழன் பயந்து, ஒருவேளை ஈசன்கிட்ட கட்டளையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா இந்த அம்பாள் முன்னாடி, இந்த மந்திரியுடைய மனைவி முன்னாடி சிவனும் அம்பாளும் காட்சி கொடுத்து நிற்கிறாங்க. அப்போ அந்த மந்திரியுடைய மனைவியினுடைய மாங்கல்யம் காத்ததால் அம்பாளுக்கு பேரும் மங்களாம்பிகைன்னு பேர். நவக்கிரக கோயிலுக்கு நேராக போயிடுவாங்க, இது என்னன்னு தெரியாம. நவக்கிரகத்தை வழிபாடு செய்வதற்கு முன்னால் இங்கே வந்து வழிபாடு செஞ்சுட்டு தான் போகணுங்கிறது ஒரு ஐதீகம். அப்போ ஒவ்வொரு கோயிலும் தல வரலாறு தெரியாமல் நான் யாருக்கும் பரிகாரம் சொல்வது இல்லை, அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஸ்டோரிக்கும் அந்த 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 கோயிலுடைய தன்மையும் அந்த ஸ்டோரியும் ஒத்து போகணும், அப்போதான் அது ஆப்ட் ஆகும், இல்லைன்னா செட் ஆகாது, புரியுதுங்களா? ஸோ என்னுடைய பரிகாரம் என்பது ஒருவருக்கு கொடுத்த பரிகாரம் ஒருவருக்கு வராது, கண்டிப்பா மாறுபட்டதாகவே இருக்கும், சில கோயில்கள் வேணா வரும். நிறைய கேள்விகள் வந்து திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும், திருமணம் ஆகாதது, திருமணம் ஆனவர்களுக்கான வாழ்க்கையில பிரச்சனைன்னு சொல்லி நிறைய கேள்விகள் இன்னைக்கு எங்களுக்கு இருந்தது. அது எல்லாத்துக்குமே நீங்க வந்து ஒரு தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க, இது கண்டிப்பா நேயர்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில தந்திக்கலாம். நன்றி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.